வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணையை 9 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உருவாகிறது புதிய எய்ம்ஸ் மருத்துவக் கழகம். காணொலி காட்சி மூலம் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவசாய சங்கங்கள் உடனான பேச்சுவார்த்தையில் 2 விவகாரங்களில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. கடற்கரைகள் சீல் வைப்பு. ஹோட்டல்கள் கிளப்களில் நடன நிகழ்ச்சிகளுக்கு தடை. ஏடன் விமான நிலைய குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 26 உயர்வு. ஏமனில் புதிதாக பதவியேற்ற பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் உயிர் தப்பினர். விரிவான செய்திகள். தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவை சேர்ந்த 9 நட்பு நாடுகளுக்கு இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணையை ஏற்றுமதி செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் இந்த ஒப்புதல் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறுகையில், 5 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்வதற்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள அனுமதி வழிவகை செய்யும் என்றார். தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகள் உடனான நட்புறவு மேலும் வலுப்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆகாஷ் ஏவுகணையை தங்களுக்கு விற்பனை செய்ய வலியுறுத்தி இந்த 9 நட்பு நாடுகளும் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது மத்திய அமைச்சரவை இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது. நாட்டில் எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்க வகை செய்யும் புதிய திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளரிடம் விளக்கிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், முதல் தலைமுறை எத்தனால் உற்பத்திக்கு இந்த புதிய நடைமுறை வகை செய்யும் என்றார். அதன்படி அரிசி, கோதுமை, பார்லி, சோளம் போன்ற தானியங்கள் மற்றும் கரும்பு, சர்க்கரை, வள்ளி, கிழங்கு போன்றவற்றிலிருந்தும் எத்தனால் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்போது நாட்டில் 684 கோடி லிட்டர் எத்தனால் தயாரிக்கப்படுவதாக கூறிய அவர், அரசு கொள்முதல் செய்யும் எத்தனாலின் அளவு 2019-2020 கரும்பு ஆண்டில் 173 கோடி லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் பேசுகையில், எஸ்தோனியா, பராகுவே மற்றும் டொமினிக்கின் குடியரசு நாடுகளில் இந்திய தூதரகங்களை திறக்கவும் விண்வெளியை அமைதியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள இந்தியா பூட்டான் ஒத்துழைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார். மேலும் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபட்டினம் மற்றும் கர்நாடகத்தின் துமக்கூரு ஆகிய இடங்களில் பெருந்தொழில் வழித்தடங்களை அமைக்கவும், கிரேட்டர் நொய்டாவில் பன்முனை சரக்கு போக்குவரத்து வளாகம் அமைக்கவும் அமைச்சரவை முடிவு செய்திருப்பதாக பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். இது தவிர பாரதீப் துறைமுகத்தில் 3004 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துடன் கொரோனா ஊரடங்கு காரணமாக நடைமுறையில் உள்ள சர்வதேச சரக்கு விமான போக்குவரத்துக்கான தடையை அடுத்த மாதம் 31 வரை நீட்டிக்கவும் மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் புதிய எய்ம்ஸ் மருத்துவக் கழகத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்று புதிய மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், குஜராத் மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக 201 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுமார் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள இந்த மருத்துவமனை 2022 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லூரி மூலம் 2022-23 முதல் கூடுதலாக 125 பேர் மருத்துவம் பயில முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வேளாண் சங்கங்களுடனான பேச்சுவார்த்தையின் போது எழுப்பப்பட்ட 4 விவகாரங்களில் 2 விவகாரங்களுக்கு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தை ஆரோக்கியமாக இருந்தது என்றும் 2 விவகாரங்களில் விவசாயிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் தொடர்பாக அவசர சட்டத்தில் விவசாயிகளுக்கு சில விலக்குகளை வழங்க கோரி வேளாண் சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தியதாகவும் அதனை மத்திய அரசு முழுவதுமாக ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மின்சார சட்டத்தில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டால் விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்று வேளாண் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்ததாகவும் நீர்ப்பாசனத்திற்காக விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மின்சார மானியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்றும் வேளாண் சங்க பிரதிநிதிகள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். விவசாயிகளின் இந்த 2 கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதையடுத்து பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார். குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பாகவும் மற்ற விவகாரங்கள் குறித்தும் ஜனவரி 4 இருதரப்புக்கும் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக நரேந்திர சிங் தோமர் அப்போது தெரிவித்தார். இந்தியாவில் புதிய வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 20 உயர்ந்துள்ளது. இங்கிலாந்தில் உருவாகியுள்ள உருமாறிய புதிய வகை கொரோனா இந்தியாவிற்கும் பரவியுள்ளது. இங்கிலாந்திலிருந்து விமானம் மூலம் தாயகம் திரும்பிய தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 6 பேருக்கு ஏற்கனவே தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழலில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பெண் குழந்தை உட்பட மேலும் 14 பேருக்கு தொற்று உறுதியானதால் இந்தியாவில் புதிய வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் இங்கிலாந்திலிருந்து இந்தியா வரும் சர்வதேச விமான போக்குவரத்துக்கான தடை வருகிற 7 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். 7 பிறகு புதிய கட்டுப்பாடுகளுடன் இங்கிலாந்துக்கான விமான சேவைகளை தொடங்குவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகளுக்கான தேதி இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தமது டுவிட்டர் வலைப்பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் 2021 பொதுத் தேர்வுகள் நடத்துவது தொடர்பாக மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அதற்கான ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். இன்று மாலை 6 அளவில் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கிய டிஜிட்டல் இந்தியா விருதுகள் 2020 தமிழகம் 2 இடத்தை பிடித்துள்ளது. மின் ஆளுகையில் சிறப்பாக பணியாற்றிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு டிஜிட்டல் இந்தியா விருதுகள் நேற்று குடியரசுத் தலைவரால் காணொலி வாயிலாக வழங்கப்பட்டது. மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், அத்துறையின் செயலாளர் அஜய் சாவ்னே உள்ளிட்டோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், இந்த விருதுகள் நாட்டு மக்களுக்கு அதிகாரம் அளித்து அவர்களது எதிர்பார்ப்புகளை அடைவதுடன் இந்தியாவை டிஜிட்டல் வல்லரசாக மாற்ற வேண்டும் என்ற அரசின் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் 9 அதிகமான விவசாயிகளுக்கு ஒரு பொத்தானை அழுத்தியவுடன் நிதி கிடைக்கும் வகையில் பாகுபாடின்றி மின்னணு இந்தியா அனைவரையும் சென்றடைந்திருப்பதாக தெரிவித்தார். மின் ஆளுகையின் மூலம் சிறந்த சேவைகளை வழங்கிய அரசின் திட்டங்கள், அமைச்சகங்கள், துறைகள், மாநிலங்கள், மாவட்டங்கள் என 7 பிரிவுகளில் மொத்தம் 24 விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் புதிதாக கொரோனா பாதிப்பு 1000 குறைவாக பதிவாகி வருகிறது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் நேற்று 945 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டதை தொடர்ந்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 817,077 அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நேற்று ஒரே நாளில் 1060 பேர் குணமடைந்ததையடுத்து நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கையும் 796,353 உயர்ந்துள்ளது. எனினும் சிகிச்சை பலனின்றி 17 பேர் உயிரிழந்தனர். இதனால் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 12,109 அதிகரித்துள்ளது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். டிஜிட்டல் பேங்கிங் காலம் டைம் சேமிக்கலாம். டிஜிட்டல் பேங்கிங் சுலபம், தினமும் பரிவர்த்தனை செய்யலாம், எங்கேயும் எப்போதும் சேஃப் தான், ஃபாஸ்ட் தான் பேமெண்ட்.
விரலையே செட்டா கொடுக்கல் வாங்கல் ஆப்ஷன்ஸ் பல IMPS NEFT UPI 24 மணி நேரமும் வேலை செய்யும் பேமெண்ட் சுலபம் ரொம்ப சௌகரியம் RBI சொல்கிறது விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க செய்திகள் தொடர்கின்றன கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன ஹோட்டல்கள் கிளப்களில் நடன நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்துள்ள தமிழக அரசு அனைத்து கடற்கரைகளுக்கும் சீல் வைக்கப்படும் என அறிவித்துள்ளது இன்று நள்ளிரவு புத்தாண்டு பிறக்க உள்ளது புத்தாண்டு தொடர்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் நேற்று செய்தியாளரிடம் பேசுகையில் மாநகரில் 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிவித்தார் இதேபோன்று மதுரை கோவை திருச்சி நெல்லை மற்றும் சேலம் உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன கிறிஸ்தவர்கள் நள்ளிரவு தேவாலயங்களில் நடைபெறும் சிறப்பு ஆராதனைகளில் பங்கேற்பார்கள் அதிகாலையில் கோவில்களில் சிறப்பு பூஜைகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தனிநபர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலையை கருத்தில் கொண்டு வருமான வரி செலுத்துவோருக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நீட்டிக்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் தற்போது மேலும் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் சர்வதேச நிதி பரிவர்த்தனைகள் தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய பிற வரி செலுத்துவோருக்கும் தொழில் மற்றும் நிறுவனங்களின் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசமும் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதேபோல் வரி தணிக்கை அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசமும் ஜனவரி 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏமன் நாட்டு விமான நிலையத்தில் அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட 2 குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26 அதிகரித்துள்ளது என்று அந்நாட்டு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஏமன் நாட்டில் கடந்த 18ஆம் தேதி புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதிதாக பதவியேற்றுக்கொண்ட அமைச்சரவை உறுப்பினர்கள் ஏடன் விமான நிலையத்தில் வந்து இறங்கிய போது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது அமைச்சரவை உறுப்பினர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இதுவரையில் பொதுமக்கள் 26 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 50 மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என மருத்துவர்கள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் ஆகாஷ் ஏவுகணையை 9 ஏற்றுமதி செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உருவாகிறது புதிய எய்ம்ஸ் மருத்துவக் கழகம் காணொலி காட்சி மூலம் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி விவசாய சங்கங்களுடனான பேச்சுவார்த்தையில் 2 விவகாரங்களில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு கடற்கரைகள் சீல் வைப்பு ஹோட்டல்கள் கிளப்களில் நடன நிகழ்ச்சிகளுக்கு தடை ஏடன் விமான நிலைய குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 26 உயர்வு ஏமனில் புதிதாக பதவியேற்ற பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் உயிர் தப்பினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் 11 மணிக்கு வணக்கம்